வணக்கம். இப்போ நாம இந்த வீடியோல நிஃப்டிக்குரிய இன்ட்ராடே பிரேக்அவுட் ரேஞ்சஸ் பத்தி பார்க்க போறோம். அதாவது இந்த ரேஞ்சஸ் தெரிஞ்சுக்கிற மூலமா நம்மளாலே வந்துட்டு ஓனாக வந்து ட்ரேடிங் பண்ண முடியும். அதுக்கு இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சேனலுக்கு புதுசாக வர்றவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. ரிங் பெல் செலக்ட் பண்ணுற மூலமா உங்களுக்கு தொடர்ந்து நான் போகிற வீடியோஸ்லாம் அப்டேட்டடாக நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலினுடைய நேமை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அது ஹோம் பேஜில் லோட் ஆகும். ஹோம் பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வீடியோஸ் வந்து பிளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கோம். அதாவது ஸ்ட்ராட்டஜி, இண்டிகேட்டர் ஓரியன்ட் வீடியோஸ் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டு லாங்குவேஜ்லேயுமே ஆட் பண்ணியிருக்கோம். அது பார்க்குற மூலிமா உங்களால் நாலேஜ் கெயின் பண்ணிக்கலாம். இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் லெவல்ஸும் ப்ரொவைட் பண்ணுறோம். அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கைடன்ஸ் கிடைக்கும். நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ஒரு பேரிஷ் கேண்டில் ஃபார்ம் பண்ணி முடிச்சிருச்சு. இன்றைக்கி ஃபுல் டே பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஆக்சுவலி ஓப்பனிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஓப்பன் ஆனது 11,657 ரேஞ்ச் கிட்டே ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நல்ல ஒரு பாசிட்டிவ் பயஸில் இருந்துச்சு. ஹெச்டிஎஃப்சி பேங்க், ரிலையன்ஸ் இந்த மாதிரி நிறையா ஸ்டாக்ஸ்லாம் வந்து நல்ல பாசிட்டிவ் ரிசல்ட் கொடுத்ததுனால நல்லாவும் மார்க்கெட்டாகவும் பாசிட்டிவாக இருந்துச்சு. பேங்கிங் செக்டாரனுடைய சப்போர்ட் காரணமாக பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் பாசிட்டிவில் ஓப்பனிங்கில் நல்லா ரைஸ் ஆச்சு. பட் எப்போ இந்த 700 ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆச்சோ அந்த ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டால் அந்த இடத்துல நல்ல ஒரு ஸ்டேபிளாக நிற்கவே முடியல. இந்த ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறமா மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 714 வரைக்கும் போச்சு. பட் அந்த ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆனதுலேருந்து மார்க்கெட் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி வால்டெயில் ஹெவி வால்டெயில் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதனால் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டே ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸாக ஒரு கன்சாலிடேஷன் மார்க்கெட்டாகவே வந்து ஃபுல்லாக வந்து போச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் தீபாவளி அப்படின்றனால இந்த நிஃப்டினுடைய ட்ரெண்டு வந்து என்ன தான் மேலே போகிற மாதிரி ட்ரெண்ட் இருந்தாலும் கொஞ்சம் மார்க்கெட் வால்டெயில் தான் வந்து போகும் அப்படின்ற மாதிரி நிறைய பேரால் வந்து கணிக்கப்படுது. அதுவும் இல்லாமல் நிஃப்டியும் வந்து தொடர்ந்து 1, 2, 3, 4, 5, 6 நாளாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாசிட்டிவ் பயாஸில் பாசிட்டிவ் ட்ரெண்டில் மேலே மேலே பார்த்தீங்க அப்படின்னா க்ளோஸ் ஆகிட்டே போச்சு. இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேரிஷ் கேண்டிலில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ ஒரு கண்டினியூஸ் டவுன் ட்ரெண்ட், அதுக்கப்புறம் கண்டினியூஸ் அப் ட்ரெண்டுன்ட்டு இப்போ தான் வந்து மார்க்கெட் ஒரு ஸ்லோ டவுன் ஆயிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இப்போ இருக்க வியூ படி பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து 588 ரேஞ்சில் இருக்குது. ரொம்பவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு க்ரூஷியலான ரேஞ்சில் இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா மார்க்கெட் இன்னமும் வந்து ஒரு சப்போர்ட்டில் தான் இருக்குது, 600 ரேஞ்ச் கிட்ட தான். ஸோ இப்போ இருக்க வியூ படி பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் நாளைக்கு 600 ஈஸியாக பிரேக் அவுட் பண்ணி மேலே வரக்கூடிய சான்சஸ் அதிகமாக இருக்குது. பட் ஆனால் இப்போ இருக்க வியூ படி மேலே அப்சைடு 11,600 மேலே வந்தாலும் 650 ரேஞ்ச் கிட்டே பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ரொம்பவே வந்து வால்டெயிலாக இருக்குது. ஸோ அந்த 650 ரேஞ்சை வந்து ரொம்பவே வந்து க்ரூஷியலான ரேஞ்சாகவும் வந்து பார்க்கப்படுது. இந்த ரேஞ்ச்கிட்ட மார்க்கெட் வரையில் வால்டெயில் ஹெவி வால்டெயில் ஸ்டார்ட் ஆயிடுது. வால்டெயில்னா ஒன்றும் இல்லை, அப்ஸ் அண்ட் டவுன்ஸாக ரொம்ப ஒரு மாதிரி மார்க்கெட்டே ட்ராக் ஆகுது. ஸோ இப்போ இருக்க வியூ படி பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் 600 ரேஞ்சுக்கு மேலே வந்துச்சுன்னா 650 ரேஞ்ச் வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் சிம்பிளாக ஈஸியாக வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் 650க்கு அப்புறம் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஒரு ஹெவி வால்டெயிலில் போய்கிட்டு இருக்கு. இப்போ இருக்க வியூ படி அப்சைடில் ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் 11,715. இந்த 11,700 ரேஞ்ச் கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ மார்க்கெட் வந்து நாளைக்கு 720 ரேஞ்சுக்கு மேலே போச்சு அப்படின்னா தான் வந்து ஒரு புல்லிஷ் ட்ரெண்டு, அதாவது நல்ல ஒரு அடுத்த ஒரு பையிங் ஃப்ரெஷ்ஷான பையிங்லாம் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ 720 ரேஞ்ச் வந்து பிரேக் அவுட் ஆகணும், அதுக்கு மேஜரான ரெசிஸ்டன்ஸ். அடுத்து 600 மேலே வந்தாலே வந்து 650 ரேஞ்ச் வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 650க்கு அப்புறம் கொஞ்சம் வால்டெயிலாக இருக்கும். அப்போதைக்கு நீங்கள் ரொம்ப ஸ்டேபிளாக இருந்து ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா நல்லாவே வந்து பொறுமையாக உங்களால் நிஃப்டியில் ஸ்டேபிளாக பண்ண முடியும் ட்ரேடிங், ஓகேங்களா? அதே மாதிரி சப்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 550 ரேஞ்சில் இருக்குது. ஸோ 550 தான் வந்து ஃபஸ்ட் லெவல் சப்போர்ட்டாக பார்க்கப்படுது. அதே மாதிரி இன்றைக்கி லோ பார்த்தீங்கன்னா 573. இந்த 570 ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆச்சுனாலே ஓரளவுக்கு வந்து நிஃப்டி கீழே போகுது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ 570 to 550 ரேஞ்சை கொஞ்சம் வாட்ச் அவுட் பண்ணிக்கோங்க. அந்த ரேஞ்ச் பிரேக் ஆச்சுன்னா 500, 530 இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகக்கூடிய சான்சஸ் வந்து ரொம்பவே வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இந்த 570 to 550 ரேஞ்ச் கொஞ்சம் சப்போர்ட்டிவ் ரேஞ்சாக பார்க்கப்படுது. இந்த சப்போர்ட் பிரேக் ஆச்சுன்னா 500 வரைக்கும் மார்க்கெட் ட்ராக் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் வந்து இருக்கு. இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் லெவல்ஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொவைட் பண்ணுறோம். அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப் இல்லாட்டி காண்டாக்ட் பண்ணுங்கள். டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா
வீடியோ கீழே லிங்க் இருக்கும், அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஃப்யூச்சரில் இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் நிஃப்டி ரிலேட்டட், க்ரூடாய் ரிலேட்டட் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. ரிங் பெல் செலக்ட் பண்ணுற மூலிமா உங்களுக்கு தொடர்ந்து நான் போடுற வீடியோஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட்டடாக நோட்டிஃபிகேஷன்ஸில் வந்துட்டே இருக்கும். அது பார்க்குற மூலிமா உங்களால் நாலேஜ் வந்து கெயின் பண்ணிக்கலாம். நன்றி.